நம்மளோட மெயின் ஸ்பாட் இதுதான். ஏன் சக்தி ரிவர் ரெசார்ட் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு கிடச்சிரும். ரிவர் ரெசார்ட், அதனால தான் சக்தி ரிவர் ரெசார்ட். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரிஜு. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சி சக்தி ரெசார்ட் போயிட்டுருக்கோம். அங்கே இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டு. இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷன். நமக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் தான் எடுத்துகிட்டு வந்தனே. ஒரு மடல் மாதிரி இருக்குது பத்திரிக்கை, நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம், பொள்ளாச்சி எப்படி இருக்கு உங்களுக்காக காமிக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ டைம் வந்து 3:10 ஆச்சு. கிணத்துக்கடை வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறது ரொம்ப ஈஸியாகிருச்சு, ஏன்னா ரோடு செம்மையாக இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை இந்த பஸ்ஸு காரணங்க தான். பைக் ரேஸ் மாதிரி பஸ் ரேஸ் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்டில் பார்க்கலாம். அது வந்து சொல்லியே ஆகணும், நீங்களும் பார்த்தே ஆகணும். ஆனால் பார்த்து பார்க்கணும், இல்லைனா நம்மளை பார்க்காம பண்ணிடுவாங்க. டைம் சரியாக 3:44 ஆச்சு. பொள்ளாச்சிக்கு வந்துட்டு இளநீ குடிக்கலன்னா எப்படி? ஸோ இளநீ கிடைக்கு வந்திருக்கோம். ஆனால் இளநீ தாங்கண்ணா தரேங்க. எவ்வளோண்ணா? இளநீ 30 ரூபாய். 30 ரூபாயா? நல்லா தண்ணியாக தாங்கண்ணா. ஆ, தரேங்க. ஸோ அண்ணன் நமக்கு அருமையாக ஒரு இளநீ தருவார். பொண்ணு மாப்பிள்ள இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரெசார்ட் எப்படி இருக்குங்கிறத சுத்தி காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. அங்க ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அரவுண்ட் இ பைக் அப்படின்னு இ பைக் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டலுக்கு தான் வேணும்னா ரிசப்ஷனை ரீச் பண்ணால் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. திஸ் இஸ் தட் பைக். சும்மாவே நல்லா எடுக்கணும்னு தோணும். ஸ்பாட் வேறு பயங்கரமாக இருக்குது, அதனால் எல்லோரும் ஒரு மூடில் தான் இருக்கும். அதான் உண்மை. நீங்களே பாருங்கள் ஸ்பாட்டை. இன்னும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பறக்குது பார். இங்க ஏதோ ஒரு ராக் செட்டப்லாம் வச்சு சம்திங் ஏதோ இருக்கு. ஓ பாருங்க, பார், ஏசி பார். இங்க தான் இன்னைக்கு ரிசப்ஷன் நடக்குது. ஆலியார் அரங்கம், செம்ம ஸ்பாட். சீரியஸ்லி 4:22 ஆச்சு. இப்போதான் இங்கே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்களே, இங்கே எல்லாம் உட்காந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யாருக்காவது டிஃப்ரெண்ட்டாக மண்டபத்தில் இல்லாமல் வேறு எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடம் சீரியஸாகவே ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். இங்கே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு சாப்பிட்ற இடம். டிஜே வேறு இருக்குது. டிஜே குரூப் இன்னும் வரல, வந்துட்டுருக்காங்க. நம்மளோட மெயின் ஸ்பாட் இது தான். ஏன் சக்தி ரிவர் ரெசார்ட் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு கிடச்சிரும். ரிவர் ரெசார்ட், அதனால தான் சக்தி ரிவர் ரெசார்ட். இங்கே வந்து ராக் பார்க். ராக் பார்க்கில் என்னென்ன இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இங்கே ஒரு கிணறு, அண்ட் தென் ஒரு படகு, அப்புறம் அந்த கடைசியில் குடையில் சில உட்கார்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த இடத்துலையும் சில் அவுட் பண்ணிக்கலாம். சுற்றி முற்றி உட்கார்றதுக்கு சில் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட்டு பக்கத்தில் ரிவர் இருக்கிறனால தான் ஹைலைட்டு. ஸோ நம்ம காஸ்ட்யூம் மாற்றியாச்சு. காஸ்ட்யூம் சேஞ்ச் டன். பொண்ணு வந்தாச்சு. பொண்ணை நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். டைம் வந்து 5:05. இப்போ தான் பொண்ணே வந்திருக்காங்க. எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. மக்கள் சொல்லட்டும், உங்க பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிருங்க.
தலை போங்க, தலை போங்க, தலை கண்ணு ஓர கண்ணு பார்க்க கூடாது ப்ளீஸ்.